அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நான் கங்கார்புரை தமிழ் பள்ளியில் 4 ஆண்டில் பயின்றேன். இன்று நான் கொரோனா தொற்று கிருமியின் விழிப்புணர்வின் அவசியத்தை குறித்து உங்களோடு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தற்போது கொரோனா என்றால் என்ன என்பதை அறியாதவர்களே இல்லையனா? 2019 ஆண்டில் சீனாவில் அமைந்துள்ள வுஹான் நகரத்தில் தான் இத்தொற்று முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. வெகு விரைவில் இத்தொற்று நோய் உலகம் எங்கும் பரவியது. இதற்கு நம் நாடும் விதிவிலக்கல்ல. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. உலக சுகாதார அமைச்சும் ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கமும் தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொள்கின்றன. இருப்பினும் இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. ஏன் என்றாவது யோசித்து பார்த்துள்ளீர்களா? இதன் தீர்வு நம் ஒவ்வொருவரின் கைகளில் தான் உள்ளது என நான் உறுதியாக கூறுகிறேன். கொரோனா தொற்று கிருமி எப்படி பரவுகிறது என்பதை நாம் அறிவோம். பாதிக்கப்பட்ட ஒருவர் சுவாசிக்கும் போது, பேசும் போது, இருமும் போது அல்லது தும்மும் போது மில்லியன் கணக்கான வைரஸ்கள் காற்றில் பரவி ஆங்காங்கே உள்ள பொருட்களில் அமர்கின்றன. அதை நாம் தொடுவதாலும் சுவாசிப்பதனாலும் நம்மை அறியாமலே இத்தொற்றினால் பாதிக்கப்படுகிறோம், பிறருக்கு பரப்பியும் விடுகிறோம். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானும் சுயமாகவே தனிமைப்படுத்தி கொண்டே குணமாகின்றனர். இருப்பினும் இத்தொற்று நோய் குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் ஏற்கனவே பல நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறப்பை கூட கொண்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள், தாதியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களின் நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு கடினம், எவ்வளவு அழுத்தம் அவர்களுக்கு! எத்தனை தாதியர்கள் இறந்துள்ளனர்! ஒரு நல்ல கடமையுணர்ச்சி மிக்க குடிமக்களாகிய நாம் எப்படி நம் பங்கை செலுத்துவது? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். மக்கள் நெரிசலாக இருக்கும் இடங்களில்